ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு அக்னி பாத் என்ற பெயரில் ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் வரி பணத்தில் ஆர்எஸ்எஸ் குண்டர்களை உருவாக்காதே, மோடி அரசை உருவாக்காதே. விடுதலை செய் தமிழக அரசை, விடுதலை செய். 30 ஆண்டுக்கு மேலாக கொடுஞ்சிறையில் வாடுகின்ற 6 தமிழரை விடுதலை செய். உடனடியாக விடுதலை செய். 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடுகிற 6 தமிழர்களை விடுதலை செய்ய கோரியும், நாட்டையே நாசமாக்கப் போகிற திட்டமாக இருக்கிற அக்னிபாத் திட்டத்தை கைவிடக் கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 7 தமிழர் விடுதலையை வலியுறுத்தினார்கள். அதிலே என் அன்பு தம்பி பேரறிவாளன் விடுதலை பெற்ற பிறகு பல ஆண்டுகால சட்ட போராட்டம், அரசியல் போராட்டத்திற்கு பிறகு அதை நாம் எட்ட முடிந்தது. அதை தமிழக அரசு அதன் வழக்கறிஞர் எடுத்து வைத்த வாதத்திற்கு கிடைத்த வெற்றி என்றுதான் முதல்வர் அவர்கள் பதிவு செய்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களும் அதை தங்களுக்கான வெற்றியாக, மாநிலத்தின் உரிமையாக அவர்கள் பேசினார்கள். நீதியரசர் கேடி தாமஸ் அவர்கள் பேரறிவாளனுக்கு கொடுத்த தீர்ப்பே போதும், மீதி 6 பேருக்கு அது பொருந்தும் என்று சொன்ன பிறகு அக்கால் நளினி, தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் தொடுத்த வழக்கில் வந்து இடையூறு செய்வது போல், அந்த விடுதலையவே பின்னோக்கி தள்ளுவது போல தமிழக அரசு கருத்தை பதிவு செய்தது. திரும்ப பல எதிர்ப்புகள் கிளம்பிய பிறகு திரும்ப போய் அது திரும்ப பெற்றுக்கொண்டது. அப்படி என்றால் அந்த கருத்து, முதலில் பதிவு செய்த கருத்து தவறு என்பது தானே உண்மை. 9/9/2018 அன்றைய அரசு 7 பேரை விடுதலை செய்வது என்று ஒரு கொள்கை முடிவு எடுத்தது. அதே கொள்கை முடிவில் இன்றைய அரசும் இருப்பதாக சொல்கிறது. ஆனால் தம்பி பேரறிவாளன் விடுதலையாகி வந்த பிறகு அவர்கள் சந்திப்பதில் காட்டிய ஆர்வம், அவர்கள் அதை தங்களுக்கான வெற்றியாக காட்டிக்கொள்ள எடுத்துக்கொண்ட ஆர்வம் எல்லாம் நாங்கள் நம்ம கவனித்தோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே நளினி அக்காளுடைய விடுதலையை 2 முறை வந்து இதே சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசின் கையிலேயே நளினியின் விடுதலை இருக்குது என்று கொடுத்த தீர்ப்பு இருக்குது. அதை வலியுறுத்தி பேசலாம். அப்படி இல்லைனா ஆளுநர் இதை அப்படியே கவனம் எடுக்காமல் கடப்பில் போடுகிறார் என்றால், ஏற்கனவே தமிழக அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை முன்னகர்த்தினது போல மறுபடியும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அழுத்தம் கொடுக்கலாம். ஆனால் இது எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி இதை கிடப்பில் போட வேண்டும், இது காலம் கடத்தி விட வேண்டும் என்று நினைப்பது வந்து எப்படி ஏற்றுக்கொள்வோம்? அதனால தான் இது வந்து நீங்கள் இதற்கான முன்னகர்வை தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அடுத்து அக்னிபாத்ங்கிற திட்டத்தை வெளிப்படையாகவே தெரிகிறது நமக்கு, அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு ஆள் எடுக்கிறதுக்கு இந்த வேலையை செய்கிறாங்கன்ட்டு. ஆயுதங்களை கொடுத்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி கொடுத்தால் நாட்டில் மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், கொந்தளிப்பார்கள் என்று இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறோம். இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறோம்ங்கிற பேரில் அரசு காசில், மக்கள் காசில் ஆயுத பயிற்சி கொடுக்குறது. 17 வயசில் எடுத்து 21 வயசில் விட்டுறது.
நாலாண்டு காலம் அதில். அதுக்கப்புறம் நம்ம கேட்குறோம், நாலாண்டு காலம் கழித்து அவர்கள் அந்த இராணுவ வீரர்கள் வந்து என்ன வேலை செய்வார்கள் என்றால், அதுக்கு பதில் இல்லை. அதில் ஒருவர் சொல்கிறார், ஒரு அமைச்சர் சொல்கிறார், பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அவர்கள் பாதுகாவலராக அதாவது செக்யூரிட்டியாக வேலை செய்வாங்கங்கிறார். ஒருவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் விண்வெளி போக்குவரத்து அதாவது வானூர்தி போக்குவரத்தில் அவங்களுக்கு வேலையில் முன்னுரிமை கொடுப்போம்னு. ஒரு சொந்தமாக ஒரு வானூர்தி கூட இல்லாத ஒரு நாடு, அதன் அமைச்சகம், நாங்கள் விண்வெளி போக்குவரத்தில் வந்து நாங்கள் வந்து விண்ணூர்தி போக்குவரத்தில் வேலையில் முன்னுரிமை கொடுப்போம், சொந்தமாக ஒரு வானூர்தி நிலையம் கூட இல்லை, எல்லாம் அதானிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த சூழலில் இந்த பேச்செல்லாம் எப்படி எடுத்துக்கிறது பாரு. இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் மின் இணைப்பு பொறியாளர்கள் வேலை முடிவிற்ற வேலையை கற்றுக் கொடுத்துருவோன்றாங்க. அதான் எலக்ட்ரிஷியன் வேலையை முடிதிருப்பது. இதை கற்றுக்கிறதுக்கு நான் ஏன் இராணுவத்துக்கு வரணும், இதுதான் பயிற்சியாங்க. முடிவெட்ட கற்றுக் கொடுத்தா அவர் எங்கள் எல்லாருக்கும் வெட்டுவாரா? யார் வெட்டு, யாருக்கு வந்து வெட்டுவார் இவர்? இதுவா இராணுவ வீரனுடைய பயிற்சி? எப்படி இருக்கு பாருங்க. இது எலக்ட்ரிஷியன் வேலை கற்றுட்டு வந்து எங்கே வந்து வேலை செய்வார்? அப்புறம் அவர் வெளியில் வரும்போது 21 வயசில் வெளியில் வரும்போது 12 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டுருவாங்களா ஒவ்வொருத்தருக்கும்? ஏற்கனவே 15 லட்சம் ரூபா நமக்கு வங்கியில் போட்டுட்டாங்க, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிட்டுருக்கோம். 12 லட்சம் ரூபா கொடுத்து விடுற அளவுக்கு நிதி வளமை வச்சுருக்கீங்களா? சரி, எத்தனை லட்சம் பேரை இந்த அக்னி பாத்து இராணுவத்துக்கு எடுப்பீங்க? எத்தனை பேரை எடுப்பீங்க? எத்தனை லட்சம் பேரை எடுப்பீங்க? அதில் எத்தனை லட்சம் பேர் இஸ்லாமியர் கிறித்தவர்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அக்னி பாத்து திட்டத்தில் எடுக்க போகிற வீரர்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர் கிறித்தவர்? நீங்கள் என்ன பயிற்றுவிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அதை அணைச்சி வைக்கணும்ல, செய்தி சேகரிக்கும் போது அதை அணைச்சி வைக்கணும்ல, அமைதிப்படுத்தி வைக்கணும்ல. கேள்வி வந்து 17 வயசில் எடுத்து அவர்கள் மூளையை செலவு செய்து ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகளை உள்ள தள்ளி 4 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்து, ஆயுத பயிற்சி கொடுத்து, அவர் இராணுவ உடையோடு இருந்தால் கூட தெரியும், மக்கள் உடையில் வந்து பூந்து உள்ளே பூந்து நாடெங்கிலும் கலவரங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஆர்எஸ்எஸ்க்கான ஆள் சேகரிப்பு தான் அப்படிங்கிறதுனால தான் நம்ம எதிர்க்கிறோம். அவர்கள் வெளியில் வரும்போது ஜெய் ஸ்ரீராம், பாரத மாதாக்கு ஜெய், இந்த முழக்கங்களோடு வெளியில் வருவாங்க. அதனால தான் முன்னால் ஓய்வற்ற இராணுவ அதிகாரிகள் கூட வீரர்கள் கூட போராடுவதற்கு காரணம், இராணுவத்தில் ஏற்கனவே ஆள் எடுக்கப்பட்டு சேர்க்கப்படாமல் தகுதி தேர்வெல்லாம் எழுதின பிள்ளைகள்லாம் இந்த வீதியில் இறங்கி போராடுறது காரணம் அதுதான். உண்மையிலேயே நாட்டுக்கு இராணுவ வீரர்களை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இராணுவத்துக்கு தான் ஆள் எடுக்கணும், 4 ஆண்டுகளுக்கு எடுக்கிறேங்கிறது அது எப்படி நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? அதில் ஐயா ராம்நாத் சிங் சொல்கிறாங்க, ராஜ்நாத் சிங் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த 4 ஆண்டுகள் போய் அவர்கள் அந்த இளைஞர்கள் வெளியில் வரும்போது தேசப்பற்று வந்துடும் அப்படின்னு. இப்போ இராணுவ வீரனை தவிர எவனுக்குமே தேசப்பற்று இல்லையா? இப்போ மோடி ஐயா இல்லை, ராஜ்நாத் சிங் இல்லை, அமித்ஷா இல்லை இராணுவத்துக்கு போகல, இப்போ அவங்களுக்கெல்லாம் தேசப்பற்று இல்லைன்னு ஒத்துக்கிறாங்களா? இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது? அதனால தான் இந்த திட்டத்தை நீங்கள் அடியோடு கைவிடுங்க, இது அவசியமற்றது. இராணுவத்துக்காலங்கள இராணுவத்துக்கு நாள் எடுங்க, அவன் எத்தனை ஆண்டு பணி செய்யணுமோ பணி செஞ்சுட்டு ஓய்வு பெற்று வரட்டும். நீங்கள் 4 ஆண்டு பயிற்சி கொடுப்பீங்க, அப்புறம் வேற மறுபடியும் ஒரு 10 லட்சம் பேர் எடுப்பீங்க, அப்புறம் மறுபடியும் எடுப்பீங்க. வெளியில் வந்து என்ன வேலை செய்வாங்கன்னு ஒழுங்காக ஒரு பதில் சொல்ல முடியல. அதனால இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கனவே எதிர்க்கிறோம். அக்னி பாத்துங்கிற அந்த திட்டத்தை இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு கைவிடணுங்கிறதான் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை.